கிறிஸ்துவுக்கள் அருமையான குட்டி தம்பி தங்கச்சி, மீண்டும் இந்த கதை நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட அங்கில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஒரு காரியத்தை அன்கில் வந்து உன்னோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன், சரிதானா? ஆமாம், நம்ம தாவீதை பற்றி படிச்சுட்டு வரோம் பார்த்தீங்களா. கடைசியாக நம்ம வந்து அந்த சிறுவனாகிய மேவி போசேத்தை எப்படி கீழே விழுந்ததுனால அவனுக்கு முடமாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான காரியம், இப்போ தாவீது ராஜா ஒரு பெரிய ராஜாவாக, வல்லமுள்ள ராஜாவாக, பல நாடுகளை அவன் ஜெயிக்கிற ஒரு ராஜாவாக இருந்ததுனால இப்போ அவனுக்கு எல்லா யுத்தங்களும் முடிஞ்சு அமைதியாக இருக்கிறான். நிறைய பேர் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டான், நிறைய நாட்டு ராஜாக்கள் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்படி ஒரு ராஜா நாகாஸ் அப்படின்னு ஒரு ராஜா. இந்த ஆகாஸ் ராஜா அம்னோன் புத்திரரை அவன் ஆட்சி செய்துட்டுருக்கிறான், சரினா? ஆமாம், இப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இந்த நாகாஸ் ராஜா இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் இந்த நாகாஸ் ராஜா மண்டே போட்டார், செத்து போயிட்டார். இதை கேள்விப்பட்டவுடனே தாவீது ரொம்ப வருத்தப்படுறான். இப்போ அந்த நாகாஸ் ராஜா இறந்த பிறகு அவருடைய இடத்துல இந்த அம்மன் புத்திரரை ஆட்சி செய்யறதுக்கு நாகாஸ் ராஜாவுடைய மகன் ஆனோன் அப்படிங்கிறவன் அந்த அரசாட்சிக்கு வருகிறான். இப்போ தாவீது ராஜா ஃப்ரெண்ட் இல்லை, அதனால் தன்னுடைய ஃப்ரெண்டு செத்து போயிட்டானேன்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்ல, அவனுடைய மகனுக்கு ஆறுதல் சொல்ல தன்னுடைய பிரதானிகளில் முக்கியமானவங்களை அவன் அனுப்புகிறான். இவங்க போயிட்டு ராஜா, தாவீது ராஜா எங்களை அனுப்பியிருக்கிறாரு, உங்கள் அப்பாவும் எங்கள் ராஜாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, அதனால் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு எங்களை அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க போனாங்க. ஆனவனுக்கு ரொம்ப சந்தோஷம், சரிதானா? இப்போ இவங்க திரும்பி வரும்போது இந்த ஆனூன் ராஜா கூட, அவங்களுக்கு மந்திரி பிரதானிகளாக இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து ஆனூன்ட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ராஜா, நீங்கள் வந்து இளமையான வயசு, உங்கள் அப்பாவும் தாவீதும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க, தாவீது ராஜா அவருடைய பிரதானிகளை அனுப்புனது உங்கள் அப்பாவை கனப்படுத்துகிற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை, பாருங்கள் அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் உனக்கு கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி, உனக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி தன்னுடைய பிரதானிகளை அனுப்புனது நம்ம நாட்டை வேவு பார்க்குறதுக்காக, உளவு பார்க்குறதுக்காக, இதை பார்த்துட்டு வந்து நாளைக்கு நம்மகிட்ட சண்டை போட்டு நம்ம தேசத்தை பிடிக்கிறதுக்காகத்தான் இவன் அனுப்பியிருக்கிறான். நீர் நினச்சிக்கிட்டேரு, உங்கள் அப்பா இறந்து போனதுனால, ஆமாம், உங்கள் அப்பா மேலே வச்சுருக்கிற அந்த மரியாதைக்காக அவன் ஆட்களை விட்டு உங்கள்கிட்ட விசாரிக்கிறதுக்கு அனுப்பன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆணும் அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டான். தாவீது ராஜாவுடைய பிரதானிகளாக சந்தோஷமாக வழிவிட்டு அனுப்புனவன் இப்போ உடனே ஆட்களை இப்போ என்ன பண்ணுறான், அவங்க எங்கே போனாலும் ஓடிப்போய் என்ன பண்ணுங்க, பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான். நேராக இவங்க வீரர்களாக போயிட்டு தாவீது ராஜாவுடைய ஆட்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த யூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் தாடி வச்சுருப்பாங்க, அங்கி மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ அந்த தாடியை ஒரு பக்கம் மாத்திரம் சிறைக்க சொல்லிட்டார், ஷேப் பண்ண சொல்லிட்டார், ஒரு பக்கம் மட்டும், அடுத்தது அவங்க போட்டிருக்க அங்கியில் கட் பண்ணி விட்டார். எவ்வளோ ஒரு அவமானமாக இருந்திருக்கும்ல. அப்போ இப்படி பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பி விட்டார், அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுட்டார். இப்போ இந்த செய்தி தாவீது ராஜாவுக்கு போகுது, நம்ம வீரர்கள் நம்முடைய பிரதானிகள் எல்லாரையும் ஒரு பக்கம் தாடியை சிரைச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் பாதியை கட் பண்ணி விட்டுட்டான் ஆனோன் அப்படின்னு கேள்விப்பட்டோடனே தாவீது ராஜாவுக்கு அப்படியே கோபமாக வருது. அவங்க அப்பா என் மேலே நல்ல அன்பு வச்சுருந்தாரு, அதனால நான் இவனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக நம்ம பிரதானிகளை அனுப்புனேன், ஆனால் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம வீரர்களாம் வெக்கப்படுறதுனால அவங்க எரிகோவில் கொஞ்ச நாள் இருக்கட்டும், தாடி வளர்ற வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி அவங்கள அங்கே நிறுத்தி வச்சிட்டாரு. இப்போ இந்த ஆணுனுக்கும் தாவீது ராஜாவுக்கும் பகையாக ஆகி போயிடுச்சு பத்தியா. சில நேரங்களில் நல்லது செய்ய போய் தீமை வந்துடுதுல்ல. ஆமாம், இப்போ ரெண்டு பேருக்குள்ளே சண்டை. இப்போ ஆனூன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய பக்கத்து தேசத்தில் நாட்டில் இருக்கிற ராஜாக்கள்கிட்டலாம் பேசி, உங்களுக்கு நான் இவ்வளவு பணம் தரேன், கூலி தரேன், நீங்கள் என் கூட சேர்ந்து தாவீது கூட சண்டை போட வாங்க, இஸ்ரேல் நாட்டு மக்கள் கூட சண்டை போட வாங்க அப்படின்னு சொல்லி கூலி பொருந்தி அவங்களெல்லாம் திரளான வீரர்களை கூட்டிகிட்டு தாவீதுட்டு சண்டைக்கு வந்துட்டான்.
பார்த்தீங்க அப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தார். இப்போ பையன் சண்டை போடக்கு வந்துட்டான். இப்போ இவன் சண்டை போட வந்தானா தாவித என்ன பண்ணணும்? தன்னுடைய இராணுவ வீரர்கள் யோபாபா கூப்பிட்றான், யோபாப் நீ சீக்கிரமாக எல்லாம் இராணுவத்தை ரெடி பண்ணுங்க. எல்லா இஸ்ரவேல் வீரர்களையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சண்டை மூள போகுது. பாருங்கள், இந்த ஆணுனுக்கு சீரிய நாட்டு ராஜா ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த யோபாப் நல்ல ஞானமாக ஒரு காரியம் பண்ணான் பாருங்கள். தன்னுடைய படையை ரெண்டாக பிரித்தான். ஒன்றை தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டான், இன்னொன்று தன்னுடைய தம்பி அபிசாக் அவன்கிட்ட கொடுத்தான். சரியா? ஆமாம், அபிசாட்ட சொல்கிறான், இங்கே பாரு, நான் வந்து சீரியருக்கு நேராக நான் யுத்தம் பண்ணுறேன், நீ இந்த அம்மனுக்கு நேராக யுத்தம் பண்ணு, சீரியருடைய கை மிஞ்சி போச்சுன்னா நீ என்ன பண்ணணும், எனக்கு அண்ணனாகி எனக்கு வந்து உதவி செய்யணும். ஒருவேளை அம்மன் புத்திரர் உனக்கு அவருடைய கை மிஞ்சி போச்சுன்னா நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். சரியா? எனக்கு கஷ்டம் வரும்பொழுது நீ வந்துடணும், உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உடன்படி பண்ணிட்டு ஒரு காரியம் சொல்றான். தம்பி தைரியமா இரு, தம்பி தைரியமா இரு, நம்முடைய மக்களுக்காக நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பட்டணத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம், தைரியமா இருந்து ஆண்டவருடைய வேலையை செய்வோம், ஆண்டவர் அவருக்கு சித்தமானபடி நலமானபடி நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்றான். அருமையான தம்பி தங்கச்சி, அண்ணனும் தம்பியும். இன்னைக்கு நான் முக்கியமா உனக்கு சொல்ல போகிற ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அக்கா தம்பி இல்லை அல்லது அண்ணன் தங்கச்சி, எல்லாரும் குடன் பிறந்தவங்க ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். சரியா? ஆமாம், உன் கூட பிறந்த தம்பி அண்ணன் அக்கா தங்கச்சி இருக்காங்களா? அல்லது ஒருவேளை நீ மூத்த பிள்ளையாக இருக்கலாம், உனக்கு கீழே தம்பியோ தங்கச்சியோ இருக்கலாம், அல்லது நீ இடையில் உள்ள பிள்ளையா உனக்கு மேலே அக்காவோ அண்ணனோ இருக்கலாம். யார் உன் கூட பிறந்திருந்தாலும் அவங்கள நீ நேசிக்கணும். சரியா? பைபிளில் சகோதர சிநேகம் ரொம்ப பெருசு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ணன் தம்பி சகோதரர்கள் சகோதரிகள் ஒற்றுமையாக ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தி இருந்தால் அந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். 133 சங்கீதம் 1 வசனம் சொல்லுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது யார் இந்த சங்கீதத்தை எழுதுனா? தாவீது ராஜா எழுதினாரு. ஆமாம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணால் அது நன்மையும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது எவ்வளோ சந்தோஷமானது அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி, நீங்கள் எல்லாரும் உன் கூட பிறந்தவங்க எல்லாரும் நீ ஒற்றுமையாக சந்தோஷமாக ஒருமித்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அங்கே தான் ஆண்டவர் இருக்கிறாரு. சரியா? சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அங்கே ஆண்டவர் இருப்பாரா? இருக்க மாட்டார். அண்ணன் தம்பிக்குள்ளே விட்டு கொடுக்கணும், ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தணும், ஒருவரை நேசிக்கணும், ஒருத்தருக்கு கஷ்டம்னா எல்லோருத்தர் உதவி செய்யணும். எப்படி இந்த யோவாபும் அபிசாவும் பிளான் பண்ணாங்கள்ல, எனக்கு கஷ்டம் ஒன்று வந்து நீ என்ன பண்ணு தம்பி, நீ வந்து எனக்கு உதவி செய், உனக்கு நீ வீக்காக இருக்கிற நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து உனக்கு உதவி செய்கிறேன். அப்படி உதவி செய்தாங்க ரெண்டு பேரும். என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த ஆனூன் ராஜா எத்தனை நாடுகள்லேருந்து கூலி கொடுத்து வீரர்களை கூட்டிகிட்டு வந்து சண்டைக்கு வந்தாலும் இந்த யோபாபுக்கு முன்னாடியும் அவன் தம்பி ஆகிய அபிசாவுக்கு முன்னாடியும் அவங்கள நிற்க முடியலை, நிற்க முடியலை. ஆண்டவர் இவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார். காரணம் ஒன்றே ஒன்று, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து காரியத்தை செய்தாங்க. அதே போல தான் உனக்கு வாழ்க்கையில் வெற்றி வேணுமா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணுமா? இதை ஒருவேளை பெரியவங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், வெற்றியை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம உடன் பிறந்தவர்கள் கூட ஐக்கியமாக இருக்கணும். மீண்டும் ஒரு முறை அந்த வசனத்தை நான் சொல்லட்டுமா? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. 133 சங்கீதம் 1 வசனம். காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் இன்னொரு நல்ல செய்தியோடு கூட அங்கே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னமும் கிருபையும் அருமையான தம்பி தங்கச்சி உங்களோடு கூட இருப்பதாக. அங்கே உங்களுக்காக ஜபம் பண்ணுறேன், நீங்களும் அவங்களுக்காக ஊழியத்திற்காக ஜபம் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.